எல்லாத்துக்குமே இயல்பா வர்றது தானே, அது வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது? ஏன்னா நாங்க கோபப்பட்டோம்னா தெரியாம நிறைய வேர்ட்ஸ் வந்து நாங்க விட்டுறோம், அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அப்படிலாம் இன்னைக்கு கிளாஸஸ்லாம் இருக்கு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஆங்கர் மேனேஜ்மெண்ட். ஆனால் ஆண்டவர் வந்து நமக்கு வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு சொல்லித்தரல, ஹி டெலிவர்ஸ் அஸ் ஃப்ரம் ஆங்கர். ஸோ ஜீசஸ் நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் அவர் நமக்கு எம்பவர் பண்ணுறதுக்கும் இந்த உலகம் நம்மளை எம்பவர் பண்ணுறதும் டிஃப்ரெண்ட். இது வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கணும், எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நமக்கு உலகம் சொல்லித்தருது. பட் ஆண்டவர் வந்து ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கும்போது அந்த கோபமே வராத அளவுக்கு நம்மளை மாற்ற வல்லவர் என்பதை நம்ம அறிஞ்சிக்கிட்டோம்னா இல்லை, இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ஏன்னா த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஸோ பவர்ஃபுல். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது ஒரு கனி தான் என்னது, செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்ருக்கு. தமிழில் வந்து அதை இச்சையடக்கம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லை. ஸோ அந்த அடக்கத்தை யார் தருவா? அந்த அடக்கிற சக்தி யாருக்கு இருக்கு? ஆவியானவருக்கு இருக்கு. நான் டிசைட் பண்ணாலும், ஒருவேளை நம்ம ஒரு நியூ இயர் அன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம், இந்த மாதிரி இனிமேல் நான் கோவப்பட மாட்டேன், இனிமேல் இந்த வேர்ட்ஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வி கேன் மேக் அ லிஸ்ட் ஆஃப் திங்ஸ். பட் இது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும். ஒரு மாதம் ஓடுமா, ரெண்டு மாதம் ஓடும், அதுக்கப்புறம் பிகாஸ் வி ஆர் ரிலையிங் ஆன் அவர் வில் பவர் மோர் தேன் காட்ஸ் பவர். சரியா? ஸோ நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு இல்லை, நான் ஃபஸ்ட்டு அந்த ஆங்கருடைய ரூட் என்ன, எதனால எனக்குள்ளே இவ்வளோ கோவம் வருதுன்ட்டு. Actually, you must ask God. The trigger points ன்னு சொல்லுவாங்க. Trigger points are pressure buttons அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்மளை அது அந்த காரியத்தை குறித்து யாராவது நம்மளை டச் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு கோவம் வந்துடும். சில நேரத்தில் அந்த அந்த காரியத்தை சம்மந்தப்படுத்தாத ஒரு விஷயம் கூட கோவம் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்கள் லைஃப்லேயே ஸோ இல்லை ஃபேமிலியில் ஒரு சிக்னஸ் அப்படின்னு வந்த பிறகு நான் பயங்கர அப்செட் ஆனேன். அந்த டைமில் அவங்க எனக்கு சொல்கிறாங்க, இல்லை அண்ணா எனக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ ரொம்ப கோவப்படுற அப்படின்னு. உள்ளே நான் எனக்கு என்ன, ஐ ஆம் ஹர்ட், இல்லை தெர் இஸ் சிக்னஸ் இன் த ஹோம், ஐ எம் நாட் ஏபிள் டு ஹேண்டில் திஸ் சிச்சுவேஷன், ஐ எம் டிஸப்பாயின்ட். என்னுடைய டிஸப்பாயின்ட்மெண்ட்டும் என்னுடைய ஹர்ட்டும் வெளியே எப்படி வருது? கோபமும் எரிச்சலுமாக வருது. அப்போ நான் அதை ஹேண்டில் பண்ணணும். நம்ம என்னைக்கு எது எப்படி நம்ம யோசிக்கிறோன்னா, என்னுடைய பிஹேவியரை ஹேண்டில் பண்ணிட்டா சரியாக போயிடும். பிஹேவியரை ஹேண்டில் பண்ணுறது, இப்போ வந்து ஒரு வேண்டாத ஒரு மரம் வளருது, நான் மேலே வெட்டுறதுனால அது போயிடுறது கிடையாது, அது ரூட்டோடு நான் எடுக்கணும் இல்லை. அப்போது அந்த ரூட் என்னன்னு நான் பார்க்கணும். இப்போ என்னுடைய லைஃப்பில் மை டிஸப்பாயின்ட்மெண்ட், ஸோ அதை நான் டீல் பண்ண பிறகு கம்ப்ளீட்டாக என்னுடைய பயங்கர சேஞ்ச், ஐ கேன் சீ தட் சேஞ்ச். ஸோ வி மஸ் ஆல்வேஸ் சீ எது இதை ட்ரிகர் பண்ணுது, அவங்க கிடையாது, எனக்குள்ளே ஒன்று இருக்குது, அதுதான் இந்த கோபத்தை. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீங்க என்ன கோபப்படுத்துறீங்க, கோபப்படுத்தணும்னு கோபப்பட்டுருவோமா? எனக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட், எனக்கு ஒரு ஹர்ட், ஏதோ ஒன்று இருக்கு, அதுதான் என்ன வந்து பிரஷர். அதை நம்ம கண்டுபிடிக்கணும், அது என்னன்றது, எது எனக்கு கோபத்தை தூண்டி விடுகிறதுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம வந்து அதுலேருந்து ரிசால்வ் பண்ணிடலாம், அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைச்சி. அப்போ அதை மன்னித்து இல்லைன்னா அதை ரிசால்வ் பண்ண பிறகு பரிசுத்தாவியானவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு உம்முடைய கிருபையை தாங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இது நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா நம்முடைய துணையை கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி, இப்போ சில காரியங்கள் இவங்களை பாதித்ததுனால அவங்க கோவப்படுறாங்கன்றதை நான் எனக்கு தெளிவாக எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது என்ன அப்படி கிடையாது, இப்போ இருக்கிற சூழ்நிலையின் காரணமாக அவங்க கோவப்படுறது எதனாலன்னு கண்டுபிடிச்சிட்டேன் நான். அப்போ அந்த மாதிரி கணவர் ரொம்ப அடிக்கடி கோவப்படுறாருன்னா மனைவி ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க, ஏன்னா இவருக்கு வேலையில் ரொம்ப ப்ரெஷர், வேலையில் அவருக்கு ரொம்ப இதாக இருக்குது, பாஸ் ரொம்ப அவரை டீஸ் பண்ணுறாங்க, ஸோ அதனால தான் எங்ககிட்டையும் பிள்ளைங்ககிட்டையும் கோவப்படுறாங்கன்றதை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியாக. ஆனால் அவருக்கு தெரியாது, இவர் அறியாமையினால அந்த கோவத்தை காட்டிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த அப்படி சொல்லும்போது நம்ம உடனே உடனே நம்ம ஒத்துக்கணும், அதை வந்து கவுண்டர் ஆர்கியூ பண்ணக்கூடாது, ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. அதான் எனக்கு நம்முடைய பரிசுத்த ஆவியானவரில் ஹீ ஸோ குட், அவர் சகல உண்மைகளையும் நமக்கு சொல்லுவார். நம்ம என்ன யோசிக்கிறோம், வேதத்தின் உண்மைகள் மட்டும் அல்ல, நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் உண்மைகளையும் அவர் நமக்கு வெளியே கொண்டு வருவார். இதுதான் உண்மை அப்படின்றத ஹி வில் ஷோ இட். அப்போ நான் அதை ரிசால்வ் பண்ணிட்டு நான் செட்ரைட் பண்ணும்போது அந்த கோவம் தானாக தணிஞ்சிரும். உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அதை ரெண்டு பேரும் பேசுவாங்க, பேசி இந்த இந்த காரியங்கள்லாம் பிடிக்கல அப்படி அப்படின்னு பேசினதுக்கு அப்புறமும் தொடர்ந்து ஒரு சில நேரத்தில் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அதே காரியத்தை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து
ஐ மீன் ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தான் நம்ம வந்து பேஷன்ஸாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ளே அந்த ஒரு எரிச்சல் கோபம் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? கஷ்டம்தான். அவங்க சொல்கிற பாயிண்ட்டு திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி அதே காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, இல்லைனா மனைவி அதே காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, இல்லை கணவர் அதே காரியத்தை செஞ்சுட்டு இருக்காருனாக்கா எரிச்சலோ கோபமோ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதை வந்து அன்பினால் தான் நம்ம திருத்த முடியும். இல்லை அவரை வந்து திருப்பி திருப்பி எத்தனை தடவை நான் சொல்கிறேன் நம்ம அடிக்க முடியாது. அப்போ நம்ம இப்போது ஆண்டவர் தான் நமக்கு பொறுமை கொடுக்கணும், இல்லை ஆண்டவர் தான் அந்த பொறுமையை கொடுக்கணும். மென்மையாக பேசி அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம உதவி செய்யணும். கொஞ்சம் கஷ்டமான இதுதான் நீங்கள் சொல்கிறது வந்து. So it is natural to get angry. ஆமாம். But supernatural to be patient. இல்லை ஸோ வேர் டு வி கெட் திஸ் ஃப்ரம்? இப்போ நான் வந்து இந்த சூழ்நிலைக்காக நான் அதிகமாக நான் ஜோம் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ வில் லுக் அப் டு காட் ஃபார் தி ஆன்சர். இல்லை அண்ட் காட் வில் டெஃபினெட்லி ஆன்சர் ஆர் ப்ரேயர்ஸ். நம்ம நிறைய நேரத்தில் இது வந்து செல்ஃப் பிட்டிக்கு இடம் கொடுத்துருது. நம்ம ஆங்கர் வந்து எதுலேருந்து வருதுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் செல்ஃப் பிட்டி. அடுத்தது நான் சொன்னேன் கேட்கல. ஸோ இந்த செல்ஃப் ரிவால்வ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சிட்டுவேஷனில் ஆண்டவரே இது உடன்படிக்கையின் திருமணம், இந்த திருமணத்திற்காக நான் நிற்கிறேன், நாங்கள் இருவரும் ஒரே மாம்சம், நான் திறப்பின் வாசலில் நான் நிற்கிறேன் என்னுடைய கணவருக்காக, நீங்கள் இந்த சூழ்நிலையை மாற்றணும், நீங்கள் என்னுடைய இந்த சூழ்நிலையை மாற்றணும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம கேட்கும் போது காட் வில் ஆன்சர் அ ப்ரேயர். மீன் வைல் நான் எந்த ஏரியாஸில் இல்லை, If God has to answer my prayer, God wants me to be holy. நான் பரிசுத்தம் இன்னும் எதில் அடையணும், என்ன எந்த விதத்தில் நீங்கள் மாற்ற விரும்புகிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது God will show us that also. இல்லை அப்போது then the prayer becomes even more powerful. Okay? So, கோபம் வர்றது நேச்சுரல் தான். பட் as I said, இல்லை அதே சிச்சுவேஷனில் பேஷண்ட்டாக இருந்து ஐ வாண்ட் டு சீ த ஹேண்ட் ஆஃப் காட் அப்படின்னு வெயிட் பண்ணுறது வந்து இட் இஸ் சூப்பர் நேச்சுரல் பவர் தட் யூ ரிசீவ் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் வில்லிங் டு கிவ் அஸ். இப்போது ஒரு சிச்சுவேஷன் நம்ம வேதத்திலே பார்த்தோம்னாக்கா மோசே வந்து அந்த ஆண்டவர் வந்து பேச தான் சொல்கிறாரு, ராக்கை பார்த்து அந்த அந்த கண்மலையை பார்த்து பேச சொல்கிறாரு. ஆனால் ஜனங்க மேலே இருக்கிற கோபத்தை மோசே என்ன பண்ணிடுறாரு, அடிச்சிடுறாரு, கண்மலை அடிக்கிறாரு. ஆனால் அதற்கு என்ன அவருக்கு என்ன கான்சிக்வன்சஸ்ஸு? காணாம் தேசத்தை பார்க்க தான் முடியுது, ஆனால் உள்ளே போக முடியல. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரியம் இருக்கும், இல்லை அதுக்கு ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்குது. ஆண்டவர் வந்து அப்படியே விட்டுற மாட்டார். அப்போ அவன் பேச சொன்னாக்கா நீங்கள் அடிச்சிங்கனாக்கா அதுக்குள்ள கான்சிக்வன்சஸ் யூ ஹாவ் டு பேர் த கான்சிக்வன்சஸ். ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் கவனமாக இதை நம்ம செயல்முறைப்படுத்தும். அப்போ ஆண்டர் அந்த இடத்துல மோசிக்கிட்ட சொல்றது என்ன, என்ன மனுஷர் மத்தியில் என்ன நீ கனம் பண்ணல, யூ டிட் நாட் ஆனர் மீ அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அவர் அடிச்சுட்ட, நீ என்னை கீழ்ப்படியிலன்னு சொல்லலை, நீ என்ன கனம் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அப்போது நம்முடைய திருமண உறவில் ஆண்டவரை கனவீனப்படுத்துகிற காரியங்கள் நான் என்ன செய்கிறேன், இந்த கோபத்தினால நான் என்னெல்லாம் பேசியிருக்கேன், அதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுட்டேனா, அதுக்கெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு நான் சரியாகும் போது தான் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை மீண்டுமாக அவர் கேட்க முடியும். ஸோ என்னுடைய மாம்சத்தில் நான் இந்த உறவில் நான் பேசினதெல்லாம் உங்களை போய் கல்யாணம் பண்ணனேன், இல்லை நிறைய வேர்ட்ஸ் இன்னைக்கு ஸ்பில் பண்ணிடுறோம், இல்லை நான் ஏன் தான் இதுக்கு நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாமே, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இட்ஸ் எ டிஸ்ஆனர் டு காட். இல்லை ஆண்டவருக்கு அது துக்கத்தை கொடுக்கறது, அதை நான் விட்டுட்டு ஆண்டவரே என்ன மன்னிங்க, இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் ஒரு முடிவு நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம்.